அப்படியே என்ன தட்டி ஒரு கதை சொல்ல ராம்ஸ். கதையா? ஒரு ஊர்ல ராம்னு ஒரு கேணையா இருந்தானா? காமெடி ஸ்டோரியா? ஆமா, ஊரே சிரிக்கேன். ரூம் சர்வீஸ்ல காஃபி ஆர்டர் பண்ணிருக்கேன், அதை சாப்பிட்டேன்னு வச்சுக்க. No, no, no. Hey, yeah, come in, room service. The door is open. Let me explain. Hey, room service. Where is the coffee? No. You are mistaken. இது நிர்மலா. இது வந்து என்னுடைய மைத்திலி. யா, அது கூட மறந்து போச்சா? இல்ல, நல்லா ஞாபகம் இருக்கு. நான் தெளிவா சொல்றேனே, இவளை காதலிச்சு கைய விட்டுட்டு இன்னொருத்தைய கல்யாணம் பண்ணிட்டதுனால இப்ப இவளுக்கு இல்ல, இது அந்த ஊர் இல்ல. ஆமா, அவளை காதலிச்சுட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவளை கை விட்டுட்டு இப்ப ஆறுதல் சொல்றதுக்காக கையேந்து நிக்கிறீங்க. எனக்கும் புரியல, நீ சரியா புரிஞ்சுக்கல. நான் சரியா புரிஞ்சுக்கிட்டேன், அதான் வாந்தி எடுக்கிறாளே, அதுக்கு யாரு காரணம்? அதுக்கு நான் தான் காரணம். அட பாவி மனுஷா, கர்ப்பத்துக்கு நீதான் காரணம்னு ஒத்துக்கறியா? கர்ப்பமா? ஹூ, அட கள்ளி, சொல்லவே இல்ல. சி, அவ கர்ப்பத்துக்கு சொல்றேன். யார் கர்ப்பம்? நான் கர்ப்பம். கொஞ்சம் சும்மா இருக்கியா? முதல் மாசத்துல இருந்து, முதல் மேட்டர்ல இருந்து பாறேன், இந்த பொண்ணு காதல் தோல்வியில 43 தூக்க மாத்திரை சாப்பிட்டிருக்கா. சால்ட் அண்ட் பெப்பரோட காதலிச்சவளே 43 தூக்க மாத்திரை சாப்பிட்டிருக்கானோ கல்யாணம் பண்ணிக்கிட்டவா? இது என்ன தலைப்பு செய்தியா? திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்க. நான் என் பொண்டாட்டிய சமாதானம் பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். இப்ப பாரு, அவ பாட்டுக்கு போயிட்டா பாரு. அம்மா பேண்டட், குயிக் 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 கெட் பேக். ஆனா ஒண்ணு என்ன தில்லி மல்லி மண்டா மைலி பிலி திஜிலி. அண்ணா, இப்ப சொல்லு. அவ இருக்கும்போது சொல்லிர கூடாதா? அண்ணா, யார் அண்ணா அந்த பொம்பள? அன்பின் மலையாளம் சினிமா பொறுத்த வரைக்கும் உங்க ரெண்டு பேரையும் வந்து தல தளபதி அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இப்ப என்னடா வந்து தேவராஜ் சூர்யா மாதிரி ஒரே கலர் ட்ரெஸ் போட்டு வந்திருக்கீங்க, கட்டி பிடிச்சிருக்கீங்க, பக்கத்து பக்கத்தில் உட்காருறீங்க.